மஸ்தானவங்க கொலைன்னு யார் சொன்னாங்கன்னா போலீஸ் சொன்னாங்க. ஈஷா நடந்தது கொலைன்னு யார் சொன்னா நீங்க சொல்றீங்க, புதிய தலைமுறை நீங்க சொல்றீங்கல்ல நீங்க கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா நான் பாத்துக்கிறேன். கொலைன்னு ஏன் பயன்படுத்துறீங்க கொலைன்னு? இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா கொலையாளி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கொலைங்கிற வார்த்தையை பத்திரிகையாளர் நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம், ஏன் கொலைங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க? புதிய தலைமுறை ஜேர்னலிஸ்ட் நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க அவங்க டிஐபிஆர்ல இருந்து அந்த சேனலுக்கு அதிகமா பணம் வந்திருக்கும். சிம்பிள், இட்ஸ் எ சிம்பிள் லாஜிக். சிம்பிள் லாஜிக். 19 ரூபா குற்றச்சாட்டு வைக்கல, நீங்க தான் 19 ரூபா வைக்கிறீங்க. நான் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. 19 ரூபா நான் வைக்கல, நீங்க தான் வைக்கிறீங்க. கொலையாளின் குற்றச்சாட்டு வச்சது நீங்க. கொலையார் டிஐபிஆர் ஆதாரத்தை, ஒரு நிமிஷம், டிஐபிஆர் ஆதாரம், டிஐபிஆர் ஆதாரம்னு கம்பு சூத்திரம் இல்ல தலைவரே, அது பப்ளிக் டாக்குமெண்ட். ஹலோ மிஸ்டர் புதிய தலைமுறை, அது பப்ளிக் டாக்குமெண்ட். டிஐபிஆர் ஆதாரம் ஏங்க, ஜேர்னலிஸ்டா நீங்க ஒரு வேலை கூட செய்ய முடியாது. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் மாதிரி வேலை நீங்க புதிய பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மோதல்? என்ன சண்டை போட்டாங்களா, சட்டை கிழிச்சாங்களா? இல்ல பாஜக அதிமுக என்ன மோதல்? வேட்டிக்கு கிழிச்சமா? இல்ல முதலமைச்சர் அசம்பிளில இருந்து வெளியே சட்டை கிழிச்சு வந்த மாதிரி கிழிச்சு வந்தமா? என்ன மோதல் எனக்கு புரியல, என்ன மோதல்? ஒரு நிமிஷம் தலைவரை முடிக்கல, ஏன் அவசரப்படுறேன்? ஈஷா தானே வர்றேன், ஈஷா தானே உங்க கேள்வி. ரெண்டு நிமிஷம் இருங்க, நீங்க வந்ததே ஈஷாக்காக தான் கேட்கறாங்க. முதல்ல பதில் சொல்லிடுறேன்.